கதை உளைச்சி களைச்ச மாதிரியே இருக்கு. அத்தை ரெடியா இருங்க, அலப்பற கொடுக்க நான் தயார். அப்பா என்ன டயர்டா இருக்கு. லவண்யா எங்க போயிருந்தீங்க? சாப்பிட வருவீங்கன்னு எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? எனக்காக வெயிட் பண்ண பசிச்சா சாப்பிட வேண்டியதுன? ஆமா, மணி நாலாச்சு, இன்னுமா காத்திருப்பாங்க? நான் அப்பவே சாப்பிட்டேன், கை கழுவிட்டு வாங்க சாப்பிட. அதான பார்த்தேன், நீ அது புருஷன் வெயிட் பண்றதாவது. லவண்யா என்ன சாப்பிட வேணாம்? என்னாச்சு, ஏன் வேணாங்கிறீங்க? ஏன்னு கேட்டா நான் தான் அப்பயே சொன்னேன், என்னைக்கு சுயமா சம்பாரிச்சு காசு கொண்டு வந்து கொடுக்கணும் அன்னைக்குதான் அந்த வீட்டுல நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் கையை கூட நினைக்க மாட்டேன். எனக்கு சூடு சொன்னலாம் இருக்கு, நானும் சோத்துல உப்பு போட்டு தான் தங்கிறேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பிடாம பட்டினியா இருக்க போறீங்களா? ஆமா, அத்தை நான் எப்பலாம் பேசாம கேட்டல, வெட்டி பையன், புத்தி இல்லாதவன், காசோட அருமை தெரியாதவன் அப்படின்னு காசு மூஞ்சு கத்துறாங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி எனக்கு சூடத்துக்கு மனசு வரும்? ஐயோ, அம்மா ஏதோ கோவத்துல ஆத்திரப்பட்டு பேசினாங்கன்னா அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. இல்ல லவண்யா, அத்தை ஆத்திரத்தை பேசினாலும் அர்த்தத்தோட தான் பேசிருக்காங்க. பட்டினி கிடந்தானா எனக்கு அறிவு வரும், புத்தி வரும், சூடு சொன்னாலும் வரும். இப்ப சொன்னதெல்லாம் வருதோ இல்லையோ, பெருசா ஏப்பம் மட்டும் வருது. நீரியான கொட்டாய் விட்ட மாதிரி எவ்வளவு பெரிய ஏப்பம்! ஏண்டி, உன் புருஷன் பசியோட வந்திருப்பாருன்னு இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? எங்கேயோ மூக்கு முட்ட தின்னுட்டு அலுங்காம குலுங்காம வந்திருக்காரு. ஏப்பம் எப்படி வருது பாரு. பிசாஸ், எதை பண்ணிட்டு கரெக்டா கண்டுபிடிக்க பாரு. முழிக்கிறத பாரு, வயிறு முட்டை தின்னுட்டு வந்துட்டு பட்னி கிடந்தா அது ஒரு இது ஒருன்னு சவடால் வேற. ஐயோ அத்தை, காலையில உருவாய் கூட சாப்பிடல, கொல பட்னி. ஆமா, சாப்பிடாமல இவ்வளோ பெரிய ஏப்ப வரும். அம்மாடியோ, ஏப்ப சத்தம் இந்த வீட்டையே தூக்குதே. ஐயோ அத்தை, நீ நினைக்க மாதிரி ஒண்ணும் இல்ல, இது வெறும் பசி ஏப்பம் அவ்வளவுதான். அது பசி ஏப்பமா ருசி ஏப்பமான்னு ஆளை பார்க்கும் போதே தெரியுது. பீப்பாயாட்டம் வயிறு, சிப்பாயாட்டம் மிடுக்கு. இவர் போய் கொலப்பட்டினின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? உன் புருஷ கடப்பாறை முழுகிட்டு வந்திருக்காரு, போய் சுக்கு கஷாயம் வச்சு கொடு, சரிக்குதான்னு பாப்போம். ஐயோ அம்மா, அவர் தான் சாப்பிடலன்னு சொல்றாருல, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அங்க பாரு எப்படி களைச்சு போய் வந்திருக்காருன்னு. ஆமாடி, நல்லா தின்றது எல்லாம் தின்னுட்டு தலையை களைச்சு விட்டுட்டு வந்தா தின்னதில்லைன்னு ஆயிடும் பாரு. இவரு இமயமலை பேத்து கொண்டு வந்திருக்காரு, அப்புறமும் களைப்பாதான் இருக்கும். போய் சோத்தியம் போட்டு விசிறு எடுத்து வீசு. ஏன் இப்படி துப்பத்து போய் பொழைக்கிறீங்க? வேலை தேட வழி இல்லைனாலும் நடிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதில் காட்டுற திறமையை அதில் காட்டினாலாவது நாளுக்காக சம்பாதிக்கலாம். மா, நீ பேசுறது ரொம்ப அநியாயம். வேலை இல்லைங்கிறதுக்காக இவரை பட்டி போட்டு சாகடிக்க சொல்றியா? நீ கொடுத்த டார்ச்சர் தாங்காம தான் காலையில கூட சாப்பிடாம வெளியே போனாரு, இப்ப திரும்பவும் சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்க. லவண்யா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? போதுங்க, இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? ப்ளீஸ் லவண்யா, அத்தை என்னதான் திட்டுறாங்க, அது கூட நல்லது தான் திட்டுறாங்க, அதையே நீ தப்பா எடுத்துக்கிற. அதுக்காக பசியோட இருக்கிறவரை பார்த்து நீ வயிறு முட்டை தின்னுட்டு வந்திருக்கேன்னு சொன்னா எப்படிங்க நியாயம்? அத்தை ஏதோ திரையா பேசிருக்காங்க, அதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்க லவண்யா. அத்தையை மேல கோபப்படுறாங்கன்னா திட்டுறாங்கன்னா அதுலயும் நியாயம் இருக்கு. மூணு வேலை மூக்கு பிடிக்க திங்கிற யாருக்குமே உழைக்கணும்னு எண்ணமே வராது. பசிக்கணும், பட்னி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பசிக்கிறப்பதான் ஒருத்தர் காசு ஒரு அருமை என்ன நல்லா தெரியும். அப்பா கொடுத்த காசுல எத்தனை நாள் சொகுசா வந்துட்டேன், அதான் பணத்தோட வேலை என்னன்னு எனக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு காசு இல்லாம பட்னியா வேலைக்காக அலைஞ்சக்கப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்தது. டே முட்டால், காசு மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, உலகத்தில் அதோட முக்கியமானது வேற எதுவுமே கிடையாதுன்னு இப்பதான் அவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உயிரை கொடுத்தாவது காசை சம்பாதிக்கணும், அப்பதான் மனசுல ஆரம்பிச்சு நான் இப்ப எல்லாமே மதிக்குங்கன்னு இப்ப பட்டி கண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அத்தை ஒரு விதத்துல எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அத்தைக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அத்தை ஒரு விதத்துல எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அத்தைக்கு நான் நன்றி தான் சொல்லணும். சரிங்க, அதுக்காக பட்டி கிடந்தா காசு சம்பாதிக்கணுங்கிறது இல்ல, முதல்ல உடம்பு பாத்துக்கங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல லவண்யா, அத்தை கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், சம்பளம் வாங்கிட்டு வந்து அதை அத்தை கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் வேற வழி இல்லை, பசிச்சா தண்ணி குடிப்பேன்,
இன்னும் பசிச்சா நிறைய தண்ணி குடிப்பேன். இனிமே தண்ணி தான் எனக்கு சாப்பாடு. சாரி அத்தை, தண்ணி கொஞ்சம் ஊற குடிச்சல, அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏங்க வேலை கிடைக்க 10-15 நாள் கூட ஆகலாம், அது வரைக்கும் இப்படி தண்ணியே குடிச்சிட்டு இருக்க போறீங்களா? இல்ல லவண்யா, நான் ஒரு வேலை ஏற்பா பண்ணி தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க, நான் போணும். எங்க சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒரு half hour தூங்குறேன். என்ன ஒரு 5 மணிக்கு எழுப்பி விடுறியா? எதுக்குங்க? ஈவினிங் 5 o'clock வந்து பாருங்க, டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ணாச்சி சொல்லிக்காரு. அண்ணாச்சியா? மளிகை கடை வேலைக்கு அப்போ போறீங்க? சாச்சா, அது ஒரு ஜெர்மன் கம்பெனி. அப்போ அண்ணாச்சின்னு சொன்னது? அது அண்ணாச்சி இல்ல, ஆனா சி சார்லஸ் அங்க வேலை பாக்குற மேனேஜரோட பேரு. லேடி சுருக்கமா ஆனா சீன்னு சொல்வாங்க. ஓ, அவங்க தான் வர சொல்லிருக்காங்களா? ஆமா, 5 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு போலனா இந்த வேலைய கிடைக்காது. கொஞ்சம் எழுப்பி விட்டுறியா ப்ளீஸ்? சரிங்க, ஆனா ஒரு வாய் சாப்பிட்டு வந்து படுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல லவண்யா, நான் வேலைய ஜாயின் பண்ற வரைக்கும் சாப்பாடு பத்தி யோசிக்கவே மாட்டேன். வேலை கிடைச்சாலும் நாங்க கேண்டீன்ல தான் சாப்பிடுவேன். முத மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அத்தை கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடறதாவே முடிவு பண்ணியிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், என்ன கம்பல் பண்ணாத ப்ளீஸ். ஒரு நாள் பட்டினி கிடந்தா உன் புருஷன் ஒண்ணு ஒல்லி ஆட மாட்டாரு, அப்படியே இளைச்சாலும் அது மூளைக்கு நல்லதுதான். நீ சொன்னேங்கிறதுக்காக சாப்பிடாம கூட படுத்திருக்காரு, அத பார்த்தும உனக்கு பாவமா இல்ல? இருக்குடி, அதுக்காக சும்மா இருந்தா காசு எங்க இருந்து வரும்? சோறு எப்படி திங்கிறது? அவர் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, உனக்கு காசுதான் முக்கியம் இல்ல? அதான் அண்ணாச்சே எலுமிச்சே வேலை தரேன்னு சொன்னாராமே, முதல்ல வேலை கிடைச்சி சம்பாதிக்கட்டும், அதுக்கப்புறம் வகை வகையா சமைச்சு போடு. யார் வேண்டானது? வர வர நீ மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம நடந்துட்டு இருக்க. மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம நடந்துக்கிறது நானா உன் புருஷனா? வேலைக்கு போ, காசு சம்பாதி, அதுதான் மரியாதைன்னு சொன்னா அது குத்தமா? இல்லம்மா, நீ பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ உன் புருஷனுக்கு கூஜா தூக்குறது எனக்கு கூட தான் பிடிக்கல, இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது? புருஷன் பட்டினியா இருக்கிறத பார்த்து எவ்வளவு நிம்மதியா இருக்க மாட்டா, முதல்ல அத புரிஞ்சுக்கமா? ஆமாண்டி, அரை பட்டினி கொலை பட்டினி இருந்தாலும் புருஷன் சம்பாதிக்கணும், அவன் தான் ஆம்பளை. போதுமா, இதுக்கு மேல என் வாய கிளறாத. போதும்டி, இனிமே நீயாச்சு உன் புருஷனாச்சு, காசு சம்பாதிச்ச என்ன, காலாடிட்டு கட்டல படுத்திருந்தா எனக்கு என்ன? இதுக்கு மேல என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுற, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம். மறந்துட்டேன். இது என் மனைவி மீனா, சின்ன வயசுல பாத்திருப்பீங்க, ஆனா முகம் ஞாபகம் இருக்காது. மாமா உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு, எனக்கு உங்களை பாக்கணும் போல இருந்துச்சு. நான் தான் சொந்தக்கார பையனாச்சே, கூட்டிட்டு வாங்க, நேர்லயே பாக்கலான்னு சொன்னேன். கவிதா எங்க? அவ உள்ளதாங்க இருக்கா, படிச்சுக்கிட்டு இருக்கா. கவிதா, இதோ வரேமா. என் பொண்ணு. ஏமா, டிஃபன் ரெடி தானே, சாப்பிட சொல்லலாமா? சரிங்க சார். சார் டிஃபன் எல்லாம் வேணாம் சார், இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், அன் டைம்ல இதுக்கு. அப்படிங்களா, அப்ப டீ காஃபி ஏதாச்சும்? ஓகே சார், காஃபி கொஞ்சமா. மா, ஸ்வீட் காரம் காஃபி மூணே சீக்கிரம் உண்டாமா. சரிங்க. கவிதா வர சொல்லு. அப்பா, நானே வந்துட்டேன். சாரி பா, ரெக்கார்ட் வர்க் இருந்துச்சு, அதான் முடிச்சிட்டு வரலான்னு. உனக்கு எப்பவும் படிப்பு தாமா, இதான் என் பொண்ணு கவிதா. வணக்கங்க. ஹாய். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கா, தேர்ட் இயர், ஒரு வருஷத்துல முடிஞ்சிரும், அதுக்கப்புறம். சாரி பா, இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட் வர்க் இருக்கு. சரிமா, நீ போ. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். சரிங்க. இவளுக்கு படிப்புனா அப்படி ஒரு ஆர்வம், மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா, எனக்கு என்னமோ அதுல விருப்பம் இல்ல. படிச்சு மட்டும் என்ன வேலைக்கு அனுப்ப போறோம்? இல்லாதவங்க சம்பாதிக்கிறது நியாயம், இருக்கிறவங்க எதுக்கு இன்னும் சம்பாதிக்கணும்? இருக்கிற சொத்தை அனுபவிச்சாலே போதுமே. ஆரம்பத்துல நானும் அப்படித்தான் உங்களை மாதிரி ஓடி ஆடி சம்பாதிச்சேன்,
நிறைய பிசினஸ் எதை பார்த்தாலும் அத பண்ணணும்னு தோணும். எழுந்தா படுத்தா எப்பவும் காசு மேலே கண்ணா இருந்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல போதும்னு தோணுச்சு, உடம்பும் இடம் கொடுக்கல, ஹார்ட் அட்டாக். அதான் சம்பாதிச்சது போதும்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்ப நான் ரெஸ்ட்ல இருக்கேன். எடுத்துக்கங்க தம்பி. எதுங்க அதெல்லாம்? பரவாயில்ல, சாப்பிடுங்க. எங்களுக்கு சொத்து கொண்டு குறைச்சல் கிடையாது. இந்த தெருவுலயே 6 வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. மாசமான வாடகை வந்துடும். ஊர்ல 12 ஏக்கர் நிலம் இருக்கு, பரம்பரை சொத்து. நம்மனால விவசாயம் பார்க்க முடியுமா? அதான் குத்தேக்கி விட்டேன். அதுலயும் இப்ப வருமானம் வந்துட்டு இருக்கு. காஃபி எடுத்துக்கங்க. அப்புறம் உங்க ஹோட்டல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு, நானே கவனிச்சேன். எப்ப ஆரம்பிச்சீங்க? இப்பதான் சார் ஆரம்பிச்சு, கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி கேண்டீன் தான் வச்சு நடத்திட்டு இருந்தேன். தமிழ்னு ஒரு ஃப்ரெண்டு, இவன் எல்லாரும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் விலைக்கு வந்துச்சு, சரி தைரியமா எடுத்து நடத்தலாமேனு வாங்கிட்டேன். எல்லாம் லோன் போட்டு தான் சார். இருக்கட்டும் இருக்கட்டும், அதை அடைக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நான் நேரடியாவே பேசிடுறேனே, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. சொத்து பத்துக்கு குறைச்சல் கிடையாது. இருக்கிற சொத்தை பராமரிச்சு என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். அதான் வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற சொத்தை பராமரிச்சு என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். அதான் வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்க்கும்போது மனசுக்கு நல்ல அபிப்பிராயம் தோணுச்சு. அதான் நேரடியாவே கேட்கலாம்னு வர சொன்னேன். என்ன சொல்றீங்க? டேய் சரின்னு ஒத்துக்கடா. நீங்க சரின்னு சொன்னா உடனே கல்யாண ஏற்பாட்டை பண்ணிடுவேன். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இப்ப கல்யாணத்தை பத்தின ஐடியாவே கிடையாது. ஏன் அவசரப்படுறீங்க? நீங்களும் நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க எதிர்காலம் என் பொண்ணோட எதிர்காலம் ரெண்டுமே நல்லா இருக்கும். அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்க. இல்ல சார், நிச்சயமா இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. இப்பதான் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன், அதை டெவலப் பண்ணணும், லோனை கட்டணும், தொழில இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சார், என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சேச்சே, இதுல என்னப்பா இருக்கு? எனக்கு பட்டதை நான் கேட்டேன், உங்களுக்கு பட்டதை நீங்க சொன்னீங்க, அதுல ஒண்ணும் இல்ல. அதுக்காக உங்க ஹோட்டலுக்கு வராம இருக்க மாட்டேன், வரப்போகத்தான் இருப்பேன். நீங்களும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துருப்போங்க. சரிங்க சார், நாங்க அப்ப வரோம். டேய் நல்லா அலைன்ஸா இருக்கேடா, உனக்கு என்ன பிரச்சனை? டக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டா? இல்லடா, எனக்கு என்னமோ பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? சொந்தமா ஹோட்டல் ஆரம்பிச்சிட்ட, இவங்களும் வசதியானவங்க, ஒரே பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். தீபா ஒத்துக்காம எப்படி கல்யாணம்? மனசுலயே குடும்பம் நடத்த போறியா? இதான் ஐடியானா? நேர்ல போய் பேச வேண்டியதானே? இல்லடா, என்னால தீபாவுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னு பாக்குறேன். நானா வாய் விட்டு என் ஆசையை சொல்ல போறது இல்ல. தீபாவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சுன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா எங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ம், நல்லா இருக்குடா நீ பேசுறது. இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்குவாரான், அவங்க வந்து ஐ லவ் யூ சொல்லுவாங்களாம். ஏண்டா நீ ஆசைப்படுற? இது தெரியாம அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்னடா பண்ணுவ? அப்படிதான் நடக்காது, நடந்தா அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பாப்பா, தீபா தான் எனக்குன்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நானா போய் கம்பல் பண்ணவும் மாட்டேன். நான் உண்மையா லவ் பண்றேன், தீபாவுக்காக வெயிட் பண்றேன். தீபாவுக்கும் பிடிச்சிருந்தா எங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அதனால புதுசா ஒரு பொண்ணை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நான் யோசிக்கவே மாட்டேன். நீ தெளிவா தான் பேசுற, எனக்கு தான் மண்டை குழம்புது. சரி வண்டி எடு, போயிட்டே பேசுவோம். பிரபாகர், சுந்தரி மரத்துக்கிட்டையும் பாட்டிக்கிட்டும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பேசி பார்த்துட்டோம், ஆனால் அவங்க எங்களே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, எங்கள் முகத்திலே முழிக்காதுன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. தெரியும் தமிழ், அதான் எங்கள் வீட்லேயே பார்த்தனே. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி அங்கே போய் பேசி பார்த்தா? இல்லை பிரபாகர், இனிமேல் நம்ம யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க.
அவங்க கேக்குற மனநிலமேலயும் இல்ல. புரியுது. அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் நான் முடி பண்ணி வச்சிருக்கேன். சுந்தரி அம்மா கிட்ட அத நேரடியாவே பேசிட்டேன். இப்போதைக்கு அவங்க நம்மள மன்னிச்சு வீட்டுக்கு வரணும் அவசியம் கிடையாது. நம்ம மேல கோவம் இல்லாம சகஜமா அவங்க இருந்தா அதுவே எனக்கு இப்ப போதும். பிரபாகர், நான் ஒரு ஐடியா சொல்றேன். எனக்கு என்னமோ உங்க அப்பா போய் பேசினா அவங்க சமாதானம் ஆவாங்கன்னு தோணுது. ஏன்னா எல்லாரையும் விட அவர் மேலதான் சுந்தரி மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆமா பிரபாகர், அப்பா போய் பேசினா சரியா இருக்கும்னு எனக்கும் தோணுது. அவங்களுக்கு தனியா வீடு பார்த்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அவங்கள மதிக்காத மாதிரியும் செகண்ட் டைமும் அவங்கள அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்ட மாதிரியும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பாவால மட்டும்தான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும். ஓகே, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா சுந்தரி மாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. பாட்டி தான் கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆனா அப்பா சொன்னா கண்டிப்பா அவங்களும் ஏத்துப்பாங்க. உங்களால அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த பிரச்சனை சால்வ் பண்ற வழியை பார்க்கணும். புவனா மேடத்தையும் சுந்தரி மேடத்தையும் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இந்த பிரச்சனை இப்படியே வளர விடக்கூடாது. இல்ல தமிழ், நாம நினைச்சாலும் இந்த பிரச்சனை ரொம்ப நாள் நீடிக்காது. அம்மா மிஞ்சி போன எத்தனை நாள் உயிரோட இருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை கண்டிப்பா முடிவுக்கு வந்துடும், அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. அம்மா ஏற்கனவே நோய் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த குடும்ப பிரச்சனை சேர்ந்துட்டா தாங்க முடியாத தண்டனை ஆயிரும். அதான் எப்படியாவது இந்த இஷ்யூவை பெருசாக்காம ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம்னு பாக்குறேன். அம்மாவை நல்லபடியே பாத்துக்கோங்க பிரபாகர். உங்க மேலதான் உங்க உயிரே வச்சிருக்காங்க. கடைசி காலத்துல நீங்க தான் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். நிச்சயமா, ஒரு மகனா என்னுடைய கடமையை நான் விட்டு தரவே மாட்டேன். ஆனா அவங்க என் மேலதான் உயிரை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே, அது தப்பு. அவங்க உங்க மேலையும் தான் உயிரே வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு நான் மட்டும் மகன் கிடையாது. அம்மாவுக்கு துளசி பிரபாகரன் ரெண்டு பிள்ளைங்க. இதை யாராலையும் மாத்த முடியாது.